Chapter 8, exercise 8.3 la question number 3 and 4 kaana solution. Double limit ellame namakku vandu easy ana kanakkala kuduthirukanga. Adhaavadhu ellathukume nama vandu eppadi oru limit ulladhu 11th standard la paakumbodhu first la substitute panna apdiye answer varumo adhe pola ulla sum da inge kuduthirukanga. Chinna chinna kanakkala da irukku adanal nama vandu rendu rendu kanakkala paarkrom. இதில் கணக்குகளில் டபுள் லிமிட் கொடுத்தாலும் நம்ம எக்ஸுக்கு அந்த வேல்யூ ஒய்க்கு அந்த வேல்யூ போட்டோம்னா ஆன்சர் வந்துடுது. சில இடங்களில் நாட் எக்ஸிஸ்ட் வருது, அதை நம்ம வந்து கொஞ்சம் வடிவங்களை மாற்றி போட்டோம்னா நமக்கு ஆன்சர்ஸ் ஈஸியாக வந்துடுது. இதுதான் பொதுவான ஒரு கருத்து. அதாவது லிமிட் வந்து ரொம்ப நமக்கு சிக்கலான வராத லிமிட்லாம் கொடுக்கப்படலை. அதாவது ஹோபிட்டால்ஸ் ரூலை யூஸ் பண்ணுற மாதிரிலாம் நமக்கு இதில் எந்த தேவையும் ஏற்படலை. ரொம்ப ஈஸியான கணக்குகளாக இருக்குது. சிங்கிள் லிமிட்ல நம்ம ஹோபிட்டால்ஸ் ரூலை வந்து 7th சாப்டர்ல பார்த்துருப்போம். அதில் சில கணக்குகளை வந்து நம்ம வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் போட்டு கண்டுபிடிப்போம். சாதாரணமாக அதை 11th ஸ்டாண்டர்டில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டிருப்போம், 12th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் ஈஸியாக போட்டிருப்போம். அதே போல் இங்கே வந்து இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் த டபுள் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒன்று சிங்கிள் ஸ்டெப்பில் சப்ஸ்டிட் பண்ணால் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன்றும் சிரமமான கணக்குகள் கிடையாது. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0.0 f(x,y), அதாவது f(x,y)யோட எல்லை வந்து x,y ஆனது 0.0 இருக்கும்போது 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். க்வெஸ்சன்லேயே கொடுத்துட்டாங்க f(x,y) என்னென்னு, அதில் நம்ம 0 மட்டும் போடக்கூடாது. அப்போ நம்ம லிமிட்டில் சிங்கிள் லிமிட்டில் பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ f(x) ஈக்குவல் டு எல்னா, அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏங்கிறத சப்ஸ்டிட் பண்ணால் வரும். ஆனால் எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிறதும் எக்ஸ் டென்ஸ் டு ஏவும் ஈக்குவல் இல்லை அப்படிங்கிறத அங்கே சொல்லுவோம். எக்ஸ் டென்ஸ் டு ஏனா எக்ஸ் ஆனது ஏ நெருங்கி கொண்டிருக்கிறது. எக்ஸ் ஈக்குவல் டு ஏனா எக்ஸ் ஆனது ஏ அடைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். சில இடங்களில் ரெண்டும் ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் ஒன்றா இருக்கும்னு நம்ம எடுத்துக்கூடாது அப்படிங்கிறத நம்ம லிமிட் அப்படிங்கிறதுல பார்த்துருப்போம். அதே போல் தான் இங்கே x,y ஆனது 0.0 டென்ஸ் டூ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. x,y நாட் ஈக்குவல் டு 0.0 ஈக்குவல் டு கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்காங்க. அதாவது டென்ஸ் டூ. அப்போ அது மாதிரியே போயிட்டு இருந்தால் எங்கே போவோம் அப்படின்னா 0.0 போகிற இடத்துக்கு தான் போவோங்கிறது சில நேரங்களில் உண்மையாகும், சில நேரங்களில் உண்மை இல்லாமலும் போகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்த்துருப்போம். அதுதான் இந்த கணக்கும், லிமிட் x,y டென்ஸ் டு 0.0 என்ன கொடுத்துருக்காங்க, f(x,y) இதை கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு லிமிட் ஐ டென்ஸ் டு 0.0 f(x,y)க்கு பதிலாக கிவன் ஃபங்க்ஷனை நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். அப்போ ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் xy டிவைடட் பை ரூட் எக்ஸ் மைனஸ் ரூட் ஒய். இப்போ ஜீரோ போட்டோம்னா என்ன ஆகிடும்னா, இதுவும் ஜீரோ ஆகிடும், இதுவும் ஜீரோ ஆகிடும். அப்போ என்ன நடக்கும்னா, பையில் ஜீரோ வந்துடும். அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணாலும் ரெண்டுமே ஜீரோ போடுறதுனால இல்லை, எல்லாத்துலேயுமே அந்த எக்ஸ் ஒய் இருக்கிறதுனால கண்டிப்பாக 0/0 தான் வரும், இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்துடும் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரைட்டாகவே தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டே என்ன பண்ணிக்கிறோம், அதை லிமிட் x,y டென்ஸ் டு 0.0 டினாமினேட்டர், அதாவது பகுதியில் உள்ள அதை வந்து காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ரூட் எக்ஸ் மைனஸ் ரூட் ஒய்க்கு ஏன்னா காஞ்சுகேட், ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய். இப்போ லிமிட் x,y டென்ஸ் டு 0.0, இப்போதைக்கு லிமிட் போட்டால் 0/0 தான் வரும். அது வந்து என்னது, இன்டிட்டர்மினேட் ஃபார்ம், தேரப்பெறாத வடிவம் ஆகிடும். இதில் நம்ம ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறத எடுத்துருவோம். என்ன காமனாக இருக்கும், ஒய் காமனாக இருக்குது, அதை எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு என்ன கிடைக்குது, ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் அப்படிங்கிறது கிடைக்குது. டிவைடர் பையில் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ என்ன கிடைக்கும், ரூட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் டூ ஒய் ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்குது. ஈக்குவல் டு லிமிட் x,y டென்ஸ் டு 0.0 ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸை மாற்றியதுனா என்ன கிடைக்கும், ஒரு மைனஸ் கிடைக்கும், அதை வெளியில் போட்டுக்கும். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என்ன கிடைக்கும், ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் டிவைட் பை ரூட் எக்ஸு ஸ்கொயர்டு வந்து வெறும் எக்ஸு, ரூட் ஒய் ஸ்கொயர்டுங்கிறது வெறும் ஒய் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுவும் இதுவும் என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. இதுதான் அந்த ஜீரோ வர்றதுக்கான காரணம். எல்லாமே மல்டிபிளில் இருக்குது, இதில் கண்டிப்பாக இப்போ போட்டோம்னா ஜீரோ தான் வரும். ஆனால் இப்போ டிவைடர் பையில் உள்ளது கேன்சல் ஆனதுனால பையில் வர ஜீரோ வந்து நமக்கு வராமல் போயிடுது. இப்போ மிச்சம் இருக்கிறத பார்த்தோம்னா எல்லாமே வந்து நமக்கு நியூமினேட்டரில் தான் இருக்குது எக்ஸ் ஒய் டைம்ஸு. அதனால் லிமிட்
x comma y tends to 0 comma 0 minus y into root x plus root y. நம்ம டிவைட் பைல எதுவும் இல்லை. இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ, ஒய்க்கு பதிலாக ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், மைனஸ் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் ஜீரோ தான் வரும். அப்போ மொத்தத்தில் ஜீரோ, இப்போ ஜீரோங்கிறது ஒரு ஃபைனட் லிமிட் தான். அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, நமக்கு கொஸ்டின்லேயே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. என்னென்னா இதோட வேல்யூ வந்து லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஜீரோ கமா ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ ஜீரோ என நிறுவுக அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்தாங்க. அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிக்கோம். மொத்தத்தில் பார்த்தோம்னா அப்படியே போட்டோம்னா ஜீரோ பை ஜீரோ வரும். அதில் ஒரு ஜீரோ டிவைட் பையில் உள்ளதை எடுத்துகிட்டு ஆன்சர் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இந்த சம் போடணும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப ஈஸியான சம் தான் இது. எக்ஸசைஸில் தேர்ட் சம். அடுத்ததாக ஃபோர்த் சம் போகிறோம். ஃபோர்த் சம் இதே மாதிரி தான், ரொம்ப ஈஸியான சம் தான். என்ன கொடுக்குறாங்கன்னா காஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார தான் வேல்யூஸ்லாம் இருக்குது. லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஜீரோ கமா ஜீரோ அதே லிமிட் தான் இருக்குது. தேர்ட் சம்மில் உள்ள அதே லிமிட்டு. இதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், அதாவது ஹாஸ்பிடல்ஸ் ரூலில் யூஸ் பண்ண மாதிரி காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம். அதாவது எப்படி வந்து ஹாஸ்பிடல்ஸ் ரூல் எக்ஸசைஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், லிமிட் ஆஃப் எக்ஸ்டென்ஸ் டு ஏ லாக் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது லிமிட்டையும் லாகையும் இடத்த மாற்றிக்கு பேர் வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதாவது லாகையும் லிமிட்டையும் இடத்த மாற்றிக்கலாம். காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது, காம்போசிட் ஃபங்க்ஷன் ரூல் அப்படிங்கிறத நம்ம, அதாவது சேர்ப்பு சார்பு பண்பின்படி இதை நம்ம பயன்படுத்தணும். இங்கே அதை மாதிரி என்ன பண்ண போகிறோம், லிமிட்டையும் காசையும் இடத்த மாற்றிக்க போகிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது காசு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லிமிட் எடுத்துருக்கிறது பதிலாக லிமிட்டை உள்ள கொண்டு போய்ட்டு காசை வெளில கொண்டு வந்துடுவோம். அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். கிவன் சம் வந்து லிமிட் x comma y tends to 0 comma 0 cos of e power x sin y by y அப்படின்னு இருக்கு. திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், யூஸிங் சேர்ப்பு சார்பு பண்பு அதாவது காம்போசிட் ஃபங்க்ஷன் ரூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், இதை ரெண்டையும் இடத்த மாற்றிக்கிறோம். அப்போது என்ன கிடைக்கும், காஸ் அப்படிங்கிறது வெளில வந்துடும். லிமிட் x கமா ஒய் டென்ஸ் டு ஜீரோ கமா ஜீரோ இ பவர் எக்ஸ் சைன் ஒய் பை ஒய் அப்படின்னு கிடச்சிருது. எதை யூஸ் பண்ணுறோம்னா சேர்ப்பு சார்பு விதிப்படி, அதாவது காம்போசிட் ஃபங்க்ஷன் ரூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், காசையும் லிமிட்டையும் இடத்த மாற்றிக்கிறோம். இங்கே லாகு பதிலாக என்ன இருக்குது, இப்போ காசு இருக்குது. இப்போ காஸ் ஆஃப் அதாவது இந்த பக்கத்தில் உள்ளது தான் நமக்கு இருக்குது. இப்போ லிமிட் ஆஃப் லாகு பதிலாக என்ன வந்திருக்கு, காசு வந்திருக்கு. அப்போது காஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ காஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் டபுள் லிமிட் இருக்குது, அது வேறு விஷயம். இப்போ லிமிட் ஆஃப் காஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், காஸ் ஆஃப் லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு மாற்றி எழுதிக்கிறோம். இப்போ ரிவர்ஸில் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். வேறு ஃபோர் நமக்கு என்ன கிடைக்கிது, காஸ் ஆஃப் இதை உள்ளே இருக்கிறத ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். எப்படி பிரிச்சுக்கிறோம்னா லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஜீரோ கமா ஜீரோ இ பவர் எக்ஸ் தனியாக பிரிச்சுக்கிறோம் இன்ட்டு லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென் ஜீரோ கமா ஜீரோ சைன் ஒய் பை ஒய் அப்படி ரெண்டாக லிமிட்டு, அந்த காசுக்குள்ளார இருக்கிற லிமிட்டே ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். காஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ போடுறோம், இ பவர் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ இ பவர் ஜீரோ மட்டும்தான் கிடக்கும். ரெண்டாவது வந்து நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலானா, லிமிட் டீட்டா டென்ஸ் டு ஜீரோ சைன் டீட்டா பை டீட்டா ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா ஒன்று அப்படின்னு தெரியும். இந்த ரூலை வந்து நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். டீட்டா டென்ஸ் டு ஜீரோ சைன் டீட்டா பை டீட்டா, அது மாதிரி இங்கே ஒய் லிமிட் ஒய் டென்ஸ் டு ஜீரோ சைன் ஒய் பை ஒயின்னு இருக்குது, அதோட வேல்யூ அப்போ வந்து ஒன்று அப்படின்னு கிடைக்கும். இ பவர் ஜீரோட வேல்யூ எவ்வளவு, இ பவர் ஜீரோவும் ஒன்று தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இதுவும் ஒன்று அதுவும் ஒன்று, இப்போ மொத்தத்தில் காஸ் ஒன் இன்ட்டு ஒன்னு கிடைக்கும். மொத்தத்தில் ஆன்சர் வந்து என்னென்னா காஸ் ஒன் அப்படிங்கிறது கிடைக்குது. இதான் அதுக்கான ஆன்சர். காஸ் ஒன் ஜீரோன்னு போட்டுறக்கூடாது, காஸ் ஜீரோ தான் ஒன்று. அப்போ காஸ் ஒன்னோட வேல்யூ அது ஒரு ஒன் அப்படிங்கிறது ரேடியன் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நம்ம அதுக்கு வேல்யூலாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. வேல்யூ வந்து என்ன வரும், ஜீரோ பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வரும். அதெல்லாம் நம்ம இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவையானது ஒரு ஃபைனட் லிமிட், அந்த லிமிட் வந்து வந்துருச்சு காஸ் ஒன் அப்படிங்கிறது மூலமாக. இப்போ இந்த சம் ரொம்ப ஈஸியான சம் தான். என்னென்னா இந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் ரூலை யூஸ் பண்ணுறோம், அதாவது லிமிட்டையும்
காசையும் இடத்த மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ரூலு, பெரிய விஷயம்லாம் இல்லை. இந்த ஃபோர்த் சம் ரொம்ப ஈஸியானது. அதே போல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், தேர்ட் சம்மில் அப்படியே போட்டால் 0/0 வரும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம காஞ்சிக்கு எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக நம்ம அந்த ஜீரோங்கிறத எக்ஸ்க்கு பதிலாகவும் ஒய்க்கு பதிலாகவும் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடுறோம். ரெண்டு சம்மே ஈஸியானது புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.